மோசே தம் கையை உயர்த்தியிருக்கும் போதெல்லாம் இஸ்ரேலர் வெற்றியடைந்தனர். அவர் தம் கையை தளரவிட்ட போதெல்லாம் அமலேக்கியர் வெற்றியடைந்தனர். விடுதலை பயணம் 17-11. மேல இருக்க இந்த நிகழ்ச்சியை கவனிங்க. இஸ்ரேல் மக்களுக்கு வழிவிடாது அமலேக்கியர் போர் செய்யறாங்க. மோசே கடவுளை நோக்கி தன்னோட கைகளை உயர்த்தி ஜெபிக்கிறாரு. மோசே தம்மோட கையை உயர்த்தி இருக்கும் போதெல்லாம் இஸ்ரேலர் தான் வெற்றி அடைறாங்க. அவர் தன்னோட கையை தளர விட்ட போதெல்லாம் அமலேக்கியர் வெற்றி அடைறாங்க. மோசையோட கைகள் தளர்ந்து போயிற்று. அப்போது அவர்கள் கல்லொன்றை அவருக்கு பின்புறமா வைக்கிறாங்க. அவர் அதன் மேல அமர்றாரு. அவங்க கைகளை ஆரோன் ஒரு பக்கமும் கூர் மறுபக்கமும் தாங்கி கொள்றாங்க. இவ்வாறாக அவங்க கைகள் கதிரவன் மறையும் வர ஒரே நிலையில இருக்குது. யோசுவா அமலேக்கையும் அவனுடைய மக்களையும் வாளுக்கு இரையாக்கி அவங்கள வெற்றி கொள்றாரு. அவங்களுக்கு போகிறதுக்கு பாதையும் கிடைக்குது. நாமும் நம் குடும்பங்களில் ஜெபிப்போம். ஒருவரை ஒருவர் ஜபத்தில் தாங்குவோம். நம்மோட கைகள் ஆண்டவரை நோக்கி இருந்தால் மட்டுமே அவர் நம்மளை கைவிட மாட்டார். சோர்வுறும் ஆன்மாக்களுக்காக இந்த ஜபத்தில் வேண்டுவோம். இந்த கருத்துக்களை ஒத்து போற மாதிரி ஒரு திருக்குறள் இருக்கு. தனக்கு உமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அறிது. இதோட விளக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தனக்கு இணையில்லாத கடவுளோட திருவடிகளை சேர்ந்தவங்களுக்கு மட்டுமே மனக்கவலையை போக்குறது எளிது. அப்படி இல்லாதவங்களுக்கு அந்த மனக்கவலையை போக்குறது ரொம்ப கடினம்னு சொல்றாங்க. ஜெபிப்போமா? ஆண்டவரே, இந்த அதிகாலையில் உம்மை தேடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் ஜபங்கள் உம் திருவடிகளுக்கு தூபம் போல வருவதாக. ஆண்டவரே, நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். ஆண்டவரே, நொடியில் எங்களுக்கு தயவு செய்யுங்க. உம் பார்வையில் விலை மதிப்புள்ள நாங்கள் எப்போவுமே உங்களை விட்டு விலகாமல் இருக்க அருள் தாங்க. ஆமீன்.